கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தனபால் ரமேஷ் ஆகிய இருவரையும் டிசம்பர் ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாவட்ட அமர்வு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட தனபால் ரமேஷ் ஆகிய இருவரின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் இருவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி சஞ்சய் பாபா தனபால் மற்றும் ரமேஷின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் டிசம்பர் ஆறாம் தேதி வரை இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி சஞ்சய் பாபா உத்தரவிட்டுள்ளார்